பின்னாலே பிசாசு நம்மை நடத்தி விடுகிறான். இப்படி மூன்று விதமான பாதை நமக்கு முன்னாக இருந்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று நாம் அவசர புத்தியில இல்லாவிட்டால் ஆலோசனை இல்லாமல் நமக்கு சில நேரங்களில் சரியான தெளிவு கிடைக்காமல் நடத்திப்பு கிடைக்காம நாம ஒரு பாதையில போயிடுறோம். அது பிசாசு நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டுறான். சில நேரங்களில் நாமே சுயமா இல்லை இப்படித்தான் போகணும் இப்படித்தான் செய்யணும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நாம ஒரு பாதையில் நினைச்சிடறோம் போயிடுறோம், சுயத்துக்கு இடம் கொடுத்துறோம். இன்னொரு பகுதியில் தேவன் சில நேரங்களில் நாம போறதும் தப்பு, பிசாசு நம்ம நடத்துகிற விதங்கள் தவறுன்னு சொல்லி கரெக்டா நம்ம அவர் பாதையில கொண்டு வரார். இப்படி மூணு பாதையில நம்ம அடிக்கடி நினைச்சிடறோம், மாறிக்கிட்டே இருக்கோம். மாறுறீங்களா மாறலையா? இல்ல இல்ல, ஒரே பாதையில தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய வழியில மட்டும்தான் ஆண்டவர் தான் என்ன கொண்டு வரார்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் கொண்டு போனார்னா எப்படி? அதனுடைய வழிக்கு பேர் என்ன தெரியுமா? நேர்வழி. அதனுடைய வழிக்கு பேர் வந்து நித்திய வழி. அதனுடைய வழிக்கு பேர் வந்து மெய்வழி. அப்படித்தானே வாசிங்க மூணு வசனமும். ஆண்டவர் நடத்துற வழி வந்து நேர்வழி, மெய்வழி, நித்திய வழி. நம்ம வழி வந்து என்னது? பக்க வழி. அது கொள்ளைக்காரனுடைய வழியாமா? அவன் பிசாசு வந்து பக்க வழியா நம்மளை மாத்துவான். வாசிங்க பாப்போம். நேர்வழி. இது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியாசர் சொல்ற வார்த்தை. அதிகாகம 24:42. சத்தமா சொன்னீங்கன்னா ரெக்கார்டாகும். அதுக்குதான் இது நேர்வழி. அடுத்து நித்திய வழி. சங்கீதம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உள்ள உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் கேட்கணும்ல. பாத்தீங்களா, இது நித்திய வழி. அடுத்து மெய்வழி. மெய்வழி, பொய் வழி, ரொம்ப வழிகள் இருக்கு. மெய்வழி வந்து நான் நினைக்கிறேன் 119 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கெல்லாம் வழிகள் ரொம்ப இருக்கும். நமக்கு இந்த நாட்களில் 30 வசனமா பாருங்க, 119:30 பாருங்க. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. மெய்வழி, கொஞ்ச நாளைக்கு முன்னால திருச்சியில ஒருத்தர் மெய்வழி சாமியார்னு ஒருத்தர் இருந்தான், தெரியுமா? அவனுக்கு பேரே மெய்வழி சாமியார். செதுப்பிட்டா 3 உயிரோட எலும்புகள்லாம் வச்சிருந்தாங்க அவனை, தெரியுமா அவங்களுக்கு? அவங்கள படிச்சிருக்கீங்களா பேப்பர்ல எல்லாம்? மெய்வழி சாமியார் அந்த குரூப். எப்படின்னா அவங்க மெய்வழி குரூப்பு. மெய்வழினா அவங்களை எப்படி பார்க்கலான்னா ஒரு தலப்பா மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு மீன் சின்னம் போட்டிருப்பாங்க. இப்பவும் இருக்காங்க கொஞ்சம் பேர். ஆரஞ்சு கலரில் டர்பன் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் என்ன இருக்கும்? ஒரு பிறை மாதிரி இல்லாட்ட மீன் மாதிரி ஒரு சின்ன வச்சுருப்பாங்க. இப்பவும் இருக்காங்க அந்த குரூப். திருச்சியில் அது ஒரு பெரிய ஆசிரமம் அப்படி இருந்துச்சு. மெய்வழி சாமியார், மெய்வழி. அதெல்லாம் பொய் வழி ஆகி போச்சு, ஒன்றுமில்லாமல் போச்சு. செத்து 3 வச்சு நாங்கள் உயிரோடு எலும்பிடுவார். அவனை ஏசுவானே எலும்பிடுறதுக்கு. அதனால் தவறு அது, மெய்வழி. அதனால் நம்ம வந்து சில நேரங்களில் இப்படிப்பட்ட வழிகளில் மாறி மாறி வர்றோம். சில நேரத்தில் நல்லா ஜபம் பண்ணி உபவாசம் போட்டு கரெக்டாக லீட் பண்ணி ஆண்டவர் நம்ம சரியான பாதையில் கொண்டு வர்றார். சில நேரத்தில் நமக்கு நெருக்கங்கள் ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு நம்ம நினைஞ்சிடறோம். எங்கிட்டோ இது சரியோ, அது சரியோ, அது சரியோ, இது சரியோன்னு சொல்லிட்டு நாமா போய் ஒரு ரூட்டை எடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிடறோம். இன்னொரு பகுதியில் கொஞ்சம் அசந்த உடனே பிசாசு அவன் ஒரு ரூட்டில் நினைச்சிடான், கொண்டு போயிடுறான். இதுதான் நடக்கிறது. யோசுவாவினுடைய விஷயத்தில் இந்த மூணு இருந்துச்சு. யோசுவாவினுடைய வாழ்க்கையில் மூணுமே இருந்துச்சு. கிபியோனியர்கள் வந்து இவன்கிட்ட பேசும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம டக்குன்னு நினைஞ்சிட்டான். அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டான் பட்டுன்னு. அது வந்து அவன் வந்து அவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா ஒருத்தன் வந்து நம்மகிட்ட காலில் விழுறான்,
ரைட்டு ஓகே அப்படின்ட்டு பட்டுன்னு அடிச்சிட்டான். அது என்ன ஆகி அது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, அடி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று. இன்னொரு விதத்தில் அது ஒரு ரூட்டில் ஃபெயிலியர். இன்னொரு இடத்துல ஆயுப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு கொஞ்ச ஆள் போனால் போதும் அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொன்னாங்க. இவன் அசால்ட்டாக நெஞ்சிட்டான், அசால்ட்டாக போயிட்டு அங்கே போய் அடி வாங்கி அடி வாங்கி சரி அடி வாங்கினான். ரெண்டு. மூணாவது, காணானுக்குள்ளே அழகாக ஜனங்களை நடத்தி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இது அவனுடைய இது இதுதான். இந்த மூணு பகுதியும் நீங்கள் பைபிளில் படித்தா கரெக்டாக தெரியும். ஒன்று இவனாக விழுந்தது, ஒன்று மனுஷங்க சொல்ல கேட்டு பிசாசு வாய்ப்புக்கு பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்து தோத்து போனது, மூணாவது ஆண்டவருடைய பாதையில் கரெக்டாக போய் காணானுக்குள்ளே போனது. இந்த மூணுமே அவனுக்குள்ளேயும் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம் அதுக்காக. யோசுவாவின் புஸ்தகத்தில் பாருங்கள், கிபியோனியருடைய விஷயத்தில் யோசுவா 9:14 14-15 இங்கே என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையே கேட்கல, தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறத அவன் கேட்காம பட்டு நினைஞ்சிட்டான், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான், அவசரப்பட்டான், படாலுன்னு போய் உள்ள குதிச்சிட்டான். அது ஒரு பெரிய ஃபெயிலியூரா மாறிடுச்சு. யோசுவா 7 3 வாசி. பத்தியமா தோத்துட்டாங்களா? இங்கே மனுஷருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்துட்டான். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு நெஞ்சாச்சு, இடம் கொடுத்து கடைசியில் அடுத்த வசனத்தில் 36 பேர் வெட்டுப்பட்டு செத்து போனார்கள் அங்கே. போதுமா, தோல்வி வந்துச்சு. இப்போ போய் புழுதியை போட்டுக்கிட்டு கிடக்கிறான் தலையில். 6 வசனம், ஒன்னு எரிகோவில் உள்ள தவறு, மற்றொன்று மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நெஞ்சது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஆளை தமிழில் சொல்லுவான், பாம்பு சிறுசா இருந்தாலும் சொல்லுங்க, பாம்பு சிறுசா இருந்தாலும் கம்பு எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். சத்துரு கொஞ்சம் பேர் தான், 2,000 பேர் 3,000 போய் அடிச்சுட்டு வந்தாலும் கடைசியில் போய் 36 பேர் செத்தது தான் என்னது மிச்சம். இங்கேயும் ஒரு தவறு, மனுஷனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்தது. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேள்விடாது. மற்றொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சும்மா எவர்தான் ரெண்டாக பிளக்கும், எரிகோ நொறுங்கி விழும், இதெல்லாம் என்னது இது அடுத்த பகுதி, எழுப்புதலான காலங்கள். எவர்தான்ல போய் நிற்க சொல்லுவோம் ஆசாரியர்களை, பெட்டியோட போய் நில்லுங்க அப்படிமா, நின்ன உடனே எவர்தான் என்ன செய்யும், அற்புதங்கள் உடனே அப்படியே ரெண்டா பிளந்துடும். இந்த பாதையில் இப்போ நம்ம மூணு பாதையிலையும் இடம் கொடுக்குறோமா, இல்லை நான்லாம் அப்படி கிடையாது தெளிவான பாதையில் தான் இருக்கேன் அப்படி சொல்கிறோமா சொல்லுங்க. அடிக்கடி மனிதனுக்குள்ளே இந்த மூன்று பாதம் மாறி மாறி என்ன செய்யுது, ஒரு ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளே வந்துடுது. எவ்வளவுதான் அவனுக்கு வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ கத்தர் தான் சொன்னார், ஆனால் இப்போ 36 பேர் செத்துட்டான் ஓடி வந்துட்டான் இவன். அப்போ பொய்யா, கத்தர் சொன்னது பொய்யா? இல்லை, அங்கே தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யலை, இடம் கொடுக்கல, வெயிட் பண்ணல. இதே மாதிரி தான் குடும்ப விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில், ஃபியூச்சர் காரியங்களில், ஊழியங்களில், தனிப்பட்ட ஜீவியத்தில், பிரதிஷ்டைகளில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், இப்படி பல ஜப விஷயங்களில், இதில் எல்லாமே சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காத அளவில் நம்ம நினைச்சிடறோம், பட்டு பட்டுன்னு ஏதாவது ஒன்று நெஞ்சிடறோம் செஞ்சிடறோம். தமிழில் சொல்லுவோம், ஆணைக்கும் அடி சறுக்கும். அதே போல் எவ்வளோதான் பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் டக்குன்னு அந்த மதியினம் உள்ள வந்துடுது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நெஞ்சிடும் விழுந்து, ஈ ஈ என்ன ரேட்டு, தைலம் என்ன ரேட்டு யோசிச்சு பாருங்க. தைலம் தான் ஃபுல் ரேட்டு. இயேசுவினுடைய பாதத்தில் வந்து ஒரு பெண்ணு வந்து அந்த நல்லத தைலத்தை ஊத்துனாலாம் உடச்சி ஊத்துனா, அதுக்கு ரேட்டு என்னதே 300 வெள்ளிக்காசு. இயேசுனுடைய ரேட்டு எவ்வளவுதான், 30 தான், 10 மடங்கு கூடினது. ஆனா இந்த 10 மடங்கு கூடினதான வெள்ளைக்கல் பரணிக்குள்ள ஒரு ஈ விழுந்து செத்து போச்சுன்னா எது போச்சு, அது ஃபுல்லா நாரிப்படும். அதுபோல கனத்திலும் மகிமையிலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம்
பிரசங்கி 10:1. பிரசங்கி 10:1 தானே, கரெக்ட் தானா? ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவன். அவன் ஜெபிச்சா நடக்கும், அவன் பேசினா நடக்கும், அவன் சொன்னா நடக்கும். எல்லா கிருபை அபிஷேகம் வல்லமை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சொற்ப மரியன ஈ விழுந்து நெஞ்சிருது, பட்டுன்னு கெடுத்துருது. அந்த நேரத்துல தான் அவரு லைட்டா ஒரு தடுமாற்றம், கிபியோடைய ஐக்கியம், ஆயில தோல்வி, இப்படி சின்ன சின்ன காரியம். மற்றொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா போயிட்டே இருப்பான். நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நெல்லு யோர்தான்ல காலை வையினா அப்படியே தண்ணி கரை புரண்டு ஓடி போச்சு. அது சாதாரணமா பிளக்கல, ஒரு ஒன்வே மாதிரிலாம் பிளக்கல, ஒரு ஆளு ஒத்தடி பாதையில நடந்து போற மாதிரிலாம் யோர்தான் பிளக்கல. எவ்வளவு தூரம் யோர்தான் எவ்வளவு விலகிச்சு சொல்லுங்க? ரெண்டாயிரம் மூலம், புரியுதா? பெட்டி இங்க நிக்கின்னா உங்களுடைய ஜனங்கள் போற தூரம் எவ்வளவு தூரம் தள்ளி போனோம்? ஏறக்குறைய உங்களுக்கும் பெட்டிக்கும் நடுவே 2000 முழம் வீதம் இருக்க கிடவதாக. 2000 முழம்னா எவ்வளவு? 3000 அடி. தெரியுதா 3000 அடினா? இங்க இருந்து அந்த கேட்டு 500 அடி, 600 அடி நினைக்கிறேன் இங்க இருந்து. அப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட தாண்டி தான் ஜனங்கள் நினைஞ்சாங்க போனாங்க. ஏன்னா ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர், 10-12 லட்சம் சகோதரிங்க, குழந்தைங்க, ஆடு மாடு எல்லாம் போகணும். அது ஒத்தடி பாதையில் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ட்ரெயின் மாதிரி. அவ்வளவு வாசிங்க. உங்களுக்கும் பெட்டிக்கும் எப்படி எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? எந்த வசனம்? அவங்க எல்லாருமே பைபிள் பார்க்கணும், அதுக்கு தான் நான் ஊங்குறேன். அவங்க எல்லாம் தடவிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க போயிடும், நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம் இல்லையா? உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். 3000 அடி, ஒரு முழம் வந்து 1.5 அடி அப்படித்தானே நார்மல் கணக்கு. 3000 அடி தள்ளி தான் அவங்க போகணும். அவ்வளவு கேப் கொடுத்து ஆண்டவர் செஞ்சார். அதெல்லாம் அற்புதங்கள், மகத்தான செயல்கள். இதான் ஊழியத்திலையும் ஜீவியத்திலையும் இந்த நம்ம பகுதியில் ஒரு ஆவிக்குரியவனுக்குள்ள இந்த மூணு போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுப்புதல், திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவு புற விழுந்து கிடப்பான், திடீர்னு பார்த்தா புழுதி போட்டு பேசாம உட்காந்துட்டு இருப்பான். ஓ யேசுவே யேசுவே யேசுவேமா. திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்தா டப்புன்னு இவன் செத்து போயிட்டான், இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தா சட்டார்ல அலேலுயான்னு எந்திரிச்சு நினைஞ்சிருவான். ஆவில் நிறைஞ்சு குதிச்சு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். ஆண்டவருடைய ஒரு உயிர்ப்பித்தல் வரும்பொழுது, ஒரு வார்த்தை கிடைக்கும் போது, ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது, ஒரு அபிஷேகம் கிடைக்கும் போது, ஒரு அக்னி கிடைக்கும் போது, ஒரு தரிசனம் கிடைக்கும் போது அவனுடைய ஆத்மா நெஞ்சிருது, பட்டுன்னு உயிர்ப்பிச்சிருது. ஒரே ஒரு சின்ன வசனம், அது பேதையை ஞானியாக்கும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். டக்குன்னு நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் நான் டைம் தரேன், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. நம்மிடத்தில் இந்த ரெண்டு வழி வேண்டாம், இதுவரைக்கும் இருந்தது போதும். நாமா யோசிச்சு செயல்படுறது, இல்லை மனுஷனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து உழுந்து போகிறது, இந்த ரெண்டும் தான் நம்முடைய மேன்மையை அப்பப்போ நெஞ்சிக்கிட்டே இருக்கு, கெடுத்துக்கிட்டே இருக்கு. யோசுவாலாம் பெரிய பெரிய கிராண்ட், அவனை பற்றி நீங்கள் பைபிள் புக்குகளில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தரமான ஒரு ஆள். அதாவது ஆசிரிப்பு கூடாரத்தில் அவன் போக முடியாது, ஆனால் அவனுடைய வாஞ்சி நிமித்தம் கத்திர அவனுக்கு அனுமதி கொடுத்து ஆசிரிப்பு கூடாரத்தில் பணிவிடைக்காரனாக நினைஞ்சாரு, மாற்றி வச்சார். யாருமே மோசை கூட மலையில் வரக்கூடாதுன்ட்டார், யார் போயிட்டா? இவன் மட்டும்தான் அனுமதி கொடுத்தார். அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே தான் போயிட்டுருப்பான். அதே மாதிரி ஓட்டம் முடியும் போது கூட மோசை கூட யார் தான் போறா? யோசுவா தான் போகிறான். அவன் போயிடுறான், இவன் வந்துடுறான். அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்குள்ள கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள கூட நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் லைஃப் அப்படியே ப்ரேயர் பண்ணி போகிற ஆள் கூட டக்குன்னு நினைஞ்சிடறான். எங்கிட்டது அது வந்து நம்முடைய அறிவினம், அதாவது நம்முடைய புத்தியினத்தில் ஒரு பகுதி, அவசர புத்தி. நல்லதான் செய்கிறோம்னுட்டே இருப்போம். தமிழில் சொல்லுவான் அதுக்கு, இங்கிலீஷில் ஹியூமன் எரர் அப்படிமா, அதாவது மனித தவறுகள். இப்போ நம்ம கெட்ட வார்த்தை பேசணும் பேச மாட்டோம், வார்த்தை என்ன செஞ்சிடும் கொஞ்சம் பிறன்றும், அவங்கன்னு சொல்கிற இடத்துல டக்குன்னு அவனு அப்படின்னு வந்துடும். அது வந்து நம்ம வேணும்னு நம்ம பேசலை, என்ன ஆகுது?
அவசரத்திலேயோ நம்முடைய கவனக்குறைவிலோ இந்த வேர்ட்ஸ் நெஞ்சிருது, பட்டுன்னு வந்துருது. அதனால தான் பாஸ்டர் ஜோயல் சொல்றார், ஹியூமன் எரர் கூட நினைச்ச கூடாது ஒரு விசுவாசிக்குள்ள ஊழியக்காரனுக்குள்ள வரக்கூடாது பார். ஏன்னா தெய்வம் நடத்தும் போது அங்க என்ன வேலை கிடையாது, ஒரு மனிதனை தெய்வம் நடத்தும் போது அங்க மனிதனுக்கு மனித தன்மைக்கே என்ன செய்யாது இடமே கிடையாது, அங்க மனுஷத்தன்மைக்கு இடம் சுத்தமா அனுமதிக்கப்படாது. அதுல ஹியூமன் எரருக்கு வழியே கிடையாது, மனுஷங்க வந்தாதானே வரும், அதுக்கு வழியே கிடையாது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம், எனக்கு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே அவசரத்தில் இல்லாவிட்ட புத்தியினத்தில் சொற்ப மதியினத்தில் நம்ம தேவனுடைய கிருபையை விட்டுறோம், அபிஷேகத்தை விட்டுறோம், ஆலோசனையை விட்டுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் கத்தடி வார்த்தை கிடைச்சிரும், நம்ம பட்டுன்னு நினைஞ்சிடறோம். நமக்கு இந்த பழைய அறிவுகள் அனுபவத்தில் வச்சு நம்ம என்னத்தையாவது நினைஞ்சிடறோம், செஞ்சிடறோம், செஞ்சிடறோமா இல்லையா? ஒத்துக்கிறவங்களா, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவரே நாங்களும் யோசுவா பாடம் படித்தது போல நாங்களும் அடிக்கடி நினைச்சிடறோம், பாடம் படிச்சுக்கிட்டே வர்றோம், அநேக இடங்களில் தோற்று போகிறோம், அநேக இடங்களில் பின்வாங்கிடுறோம், அநேக இடங்களில் நாங்கள் சத்ருவோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, தயவாக எங்களுக்கு நீர் மன்னித்து இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்குற பழக்கம் வேண்டாம், மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்குற பழக்கம் வேண்டாம். உமக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நீங்கள் மாத்திரம் எங்களை நடத்துகிற அப்படி ஒரு வாழ்க்கையை எங்களுடைய எல்லா பகுதியிலும் தாரம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம், 10 நிமிஷம் தருவேன். நீங்க உங்களை லைஃபை நீங்க சரிப்படுத்துறதுக்கு, ஊழியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்தீங்க, நம்முடைய மனுஷிகத்துல தோல்வியை சந்தித்தோம், எந்தெந்த இடங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்தோம், இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து அறிக்கையிட்டு அதை அகற்றி அதுல இருந்து விடுதலை தரணும்னு ஆண்டவட்ட கேளுங்க. கிருபை 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 கத்தாவே, நேர் வழியில நடத்துங்க தாவே, நித்திய வழியில் நடத்துங்க தாவே, மெய் வழியில் நடத்தும் ஆண்டவரே. அநேக விசை இந்த சொற்ப மதியினங்கள் வந்து விடுகிறதே, சொற்ப மதியினங்கள் அதாவது புத்தியினங்கள் சுவாமி, நிக்கணுமே. உம்முடைய வழியில எங்களை நடத்தோ, உம்முடைய வழிகளில எங்களை கொண்டு செல்லோ, உம்முடைய காப்பாதையில கொண்டு செல்லோ. அல்லேலூயா. ஆமென் ஆமென். சொர்க்க பிதாவே, நின் வஜனத்தில் என் காலடிகள் ஸ்திரமாக்கணமே, நின் வஜனத்தில் என் காலடிகள் ஸ்திரமாக்கணமே, ஆரணியுமே சீரதேந்தே யாத்ரே. அடுத்து ஆபிரகாமுடைய ஜபம். ஆபிரகாமுடைய ஜபத்தை நாம் பார்த்தா நியாய தீர்ப்பை நிறுத்துகிற ஜபம் தான். ஆண்டவரே அப்படித்தான் சொல்றாரு, அவனும் அப்படித்தான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தான். ஆபிரகாமுடைய ஜபம், இந்த சோதோமை அழிக்க தேவ தூதர்கள் போய் கொண்டிருந்த பொழுது இவன் தான் போய் நிப்பாட்டுவான். அதை ஆதியாகமம் 18:22 இந்த வேண்டுதல் ஜபம் யார் தான் நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பு வைக்கப்படுறதுக்காக ஜபம் பண்ணது யாரு? ஆபிரகாமுடைய ஜபம் தான் ஒரு பெரிய பூமி முழுவதும் இருந்த இல்லாவிட்டால் அந்த பகுதிக்கு இருந்த ஒரு பெரிய நியாயத்தீர்ப்புல இருந்து ஒரு குடும்பத்தை அப்படியே நெஞ்சுது தப்பு விக்க வச்சது. லோத்து ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, ஆனா இந்த ஜபத்துல தான் அவன் நெஞ்சான் நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பு வைக்கப்பட்டான். அப்ப நம்முடைய ஜபம் வந்து ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜபமா இருக்கணும். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு கூட நம்ம நிறுத்தலாம், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. நினைவை அழிப்பேன்னு சொன்னாரு, திரும்ப கத்த நினைவை என்ன செய்யல, அழிக்கல. அப்ப போய் சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? அப்படித்தான் யோனா சொல்றான், நீங்க இப்படிலாம் மாத்தி மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வராம நான் தமஸ்கோக்கு ஓடினேன் அப்படின்னு, தர்சீஸ் கப்பல் ஏறினேன் அப்படின்னு இந்த கதை சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்றான். ஆனா அது பொய்யல்ல, தேவன் அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்துக்கு என்ன செய்தாரு? அது போல சோதோமை அழிப்பது, நீ லோத்தை அழிப்பது தேவனுடைய திட்டம். ஆனா இவன் ஒரு விண்ணப்பம் பண்றான், 50 பேர் துன்மார்க்க நீதிமானோடு துன்மார்க்கனோடு நீதிமானே அழிப்பீரோ இல்ல? அப்போ அவனுக்கு சந்தேகம், 50 பேர் இருந்தா
40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, அவங்க லெவலுக்கு வந்தாச்சு. அடுத்த க்வெஸ்சன் கேட்கறதுக்குள்ள போயிட்டாரு, எவரே உடனே போயிட்டாரு. கத்தர் கத்தர் அப்புறம் அவனை பேசி முடித்தவொன்னு போயிட்டார். இவனுக்கு அது பிறகு போய் ரெண்டு பேர் ஒரு ஆளுலாம் என்ன செய்ய முடியல, கேட்க துணிவு இல்லை. நாலு பேர், என் தம்பி, என் மனைவி, அவங்க ரெண்டு பிள்ளைங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு அவனுக்கு துணிவு இல்லை. அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு, அப்போ தேசத்தில் மொத்தமாக இவனை அவங்களோட மிங்கிள் ஆயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போன கதையாயிடுச்சு. ஆனால் அப்படின்னா நம்முடைய ஜபம் என்பது நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஜபமாக இருக்கும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மனைவியை அபிமேலேக்கு பிடிச்சி வச்சிடறான். அவன் பிடிச்சி அவளை தவற நடத்துறதுக்காக ட்ரை பண்றான். அபிமேலேக் அப்படின்னு ஒரு ராஜா. அப்ப அன்னைக்கு நைட்டு கத்தர் பேசுறாரு, அவன்கிட்ட பேசுறாரு, அந்த மனுஷன்ட்ட. அவன் மனைவி அனுப்பி அவன் உனக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். அப்படி வேண்டுதல் செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும், பிழைப்பு கிடைக்கும். நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான், இல்லைன்னா நீ சாகவே சாவாய். எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள இதெல்லாம் கத்தர் பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள அந்த தேசத்தில் இருக்கிற இல்லாவிட்டால் அபிமேலேக்கு வீட்டாருடைய எல்லாருடைய கற்பத்தையும் கத்தர் நினைஞ்சிட்டாரு, அடிச்சிட்டாரு, சாபம் தொடங்கிடுச்சு. ஆதியாகமம் 20:7. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ இவனுடைய ஜபம் அந்த குடும்பத்தின் நியாயத்தில் இருந்து அந்த குடும்பத்தை தப்ப வைத்து பிழைக்க வைக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, நீ பிழைக்கணும்னா அவன் ஜபிக்கணும், அவன் ஜபிச்சா நீ பிழைப்பாய். அவன் உனக்காக என்ன செய்வான், நீ பிழைக்கும்படிக்கு வேண்டுதல் செய்வான், இல்லாவிட்டால் நீ அழிவாய், சாவியர்கள் என்று அறிவாயாக. ஆடி போயிட்டான். அதனால் நம்முடைய ஜபம் வந்து நியாய தீர்ப்பு நிறுத்தணும். இன்னைக்கும் கூட பல குடும்பங்களுக்கு பல நியாய தீர்ப்பு இருக்கு. சிலருடைய ஊழியங்களில் கூட ஊழியத்தை சரியா செய்யாதனால சில நியாய தீர்ப்பு இருக்கும், அது அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த ஸ்டெப் ஊழியத்தில் கீழே இறங்கும்போது இந்த நியாய தீர்ப்பு இப்படி கூடிக்கிட்டே போகும். அதனால் இந்த நியாய தீர்ப்பு நிறுத்துகிற ஒரு ஜபம் நமக்கு தேவை. அதாவது அணையை அடைக்கிற மாதிரி மதகு போட்டு நெஞ்சிருவாங்க, அங்கங்க அணை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அழிவை நிறுத்துகிறது. சுவரை அடைக்கவும் திறப்பை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் நான் ஒரு மனுஷனை தேடினேன், தேடியும் ஒருவனும் காணவில்லை. அப்போ சுவரை அடைக்க, திறப்பை அடைக்க, திறப்பில் நிற்க ஆள் இல்லை. இப்போ நம்ம அதுதான் செய்யணும். ஆண்டவரே அன்னைக்கு வந்து சோதோமுக்காக பரிந்து பேச யார் கிடையாது, ஆள் கிடையாது, இவன் போய் நின்னான், அதனால ஒரு குடும்பம் தப்புவிச்சு. அடுத்து அந்த தேசத்தை அந்த ராஜாவை கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது, அவன்தான் கிங்கு, அவனை போய் அவன் புத்தி சொல்றது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவன் உனக்காக வேண்டுதல் செய்தால் உனக்கு என்ன செய்ய, நீ பிழைப்பாய். அப்போ நம்முடைய ஜபம் வந்து நியாய தீர்ப்பை நிறுத்துகிற ஒரு ஜபம். இப்போ நம்ம ஒரு 40 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஜபம் பண்ணுவோம். ஒருத்தர் மேலே இருக்கிற நியாய தீர்ப்பு ஒருத்தருடைய ஜபத்தினால என்ன செய்யும், மாறும். யோபு 42 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அந்த நியாய தீர்ப்பை அவனுக்குலேருந்து மாற்றி போட்டார். அதுபோல் இப்போ கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம். என் ஊழியத்தில் கூட சில நியாய தீர்ப்புகள் இருக்கலாம். நான் எதுக்கு இது சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன்னா, ஊழியங்களில் சில நேரத்தில் அவசரப்பட்டு சில டெசிஷன் இணைஞ்சிருவோம், எடுத்துருவோம், ஒருத்தரை கடிஞ்சு கொள்வோம், ஒருத்தரை நம்ம கண்சடையாக நினைவோம், விட்டுருவோம். இது தகப்பன் செய்கிறது, ஒரு பிள்ளைய அடிச்சிருவான், ஒரு சிலையை சரி 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 அட்ஜஸ்ட் பண்ணி போவான். அது பாசத்தில் உள்ள வேறுபாடுகள் அல்ல, கண்டிப்பில் உள்ள தன்மைகள். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய புத்தீனங்களில் மிஞ்சியோ மிஞ்சின கருமங்களில் தலையிடுறது, பெரிய காரியங்களில் தலையிடும் பொழுது நம் மேலே எது வந்து மாட்டிக்குது, நியாய தீர்ப்பு வந்து சிக்கிடு. அதே போல் குடும்பங்கள்லையும் சரி, பல நியாய தீர்ப்புகள் நம்ம மேலே என்ன செய்யும் வரும். தேவனுக்கு பிரியமில்லாத இது செஞ்சாலும் ஒரு நீதியுள்ள நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. அப்படி நியாய தீர்ப்புலாம் நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஜட்ஜ்மெண்ட் போட்டார்னா நம்ம கதையில் என்ன வருது,
கண்ணுக்கு கண்ணுக்கு பல்லுக்கு பல்லுன்னா நம்ம ஒருத்தருக்கும் பல்லு இருக்காது, கை இருக்காது. ஆனா அதே நேரத்தில் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அக்கிரமத்தை கவனித்திருப்பீரனால் யார் நிலையில் நிற்பான். வாசிங்க 120 எத்தனை பாருங்க, 3 தப்பா சொல்றா, 130 இல்லையா? மூணாவசனம் இல்லையா? கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஒவ்வொன்றுக்கும் கத்தர் மார்க் போட்டுக்கிட்டு பிளஸ் மைனஸ் போட்டா காலையில் எழும்பி 10 மணிக்குள்ள நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். அதுக்குள்ள நம்ம அவ்வளவு எண்ணங்கள், நினைவு, சிந்தை, தோற்றம், பேச்சு, பார்வை, வேலை எல்லாத்திலையும் நமக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் கவனம் போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால கத்தருக்கு இறக்கம் தான் நம்மளெல்லாம் பாதுகாத்தவர். அதனால நம்முடைய அறியாமையில நமக்கு பல ஆண்டவர் சில ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வச்சிருப்பார். அதெல்லாம் இப்ப நம்ம ஜெபம் பண்ணும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் தர. ஆண்டவரே என் மேல இருக்கிற நியாயத்தீர்ப்பு மாற்றுங்க, மற்றவங்க மேல உள்ள நியாயத்தீர்ப்பு மாற்றுங்க. கத்தர் தானே ஜட்ஜ்மெண்ட். இப்போ உலகத்தில் நீங்க பாருங்க, ஒரு தீவிரவாதிக்கு ஜனாதிபதி கருணை மனு போட்டா அவர் ஓகேனா இது போயிடுது, தூக்கு தண்டனையே ரத்து செய்யப்படுது. அதுபோல நம்ம எல்லாம் இப்ப திறப்புல நிக்க வேண்டிய ஜனங்கள் கொஞ்ச நேரம் ஜோமனும். ஆண்டவரே என் மேல இருக்கிற நியாயத்திருப்ப மாற்றுங்க, மற்றவங்க மேல இருக்கிற நியாயத்திருப்ப மாற்றுங்க. மன்னிங்க, மன்னிக்கும் பொழுது இதெல்லாம் நெஞ்சிருது மாறிடுது. அப்படி நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற நியாயத்திருப்பு, நியாயத்திருப்புன்னு சொன்னா நீங்க வந்து நேரம் நரகத்துல தெளிவிடுறதா நியாயத்திருப்புன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம இருக்கிறதே என்னதுதான், ஒரு நியாயத்திருப்பு தான். உனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கலனாலே அது ஒரு தடை தானே. அதே மாதிரிதான் நீ கஷ்டப்படுற, அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல. உனக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அது ஒரு நியாயத்திருப்பு. ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்படிலாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரீரத்தில் வேதனை, மன போராட்டங்கள். அப்போ சரீரத்தில் வேதனை, அப்போ உன்னை மன்னிச்சுட்டாருன்னா சோகமாயிருந்தமே, அப்படி இல்லைன்னு சொன்னா அப்ப மன்னிக்கல. அப்போ ஜட்ஜ்மெண்ட் மேல என்ன செய்யுதே இருக்கு, நியாயத்திருப்பு அவன் தலையில தான் என்ன செய்யுது இருக்கு. பைபிள் சொல்லியிருக்கு நியாயத்திருப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் வந்திருக்கிறாரு. ஜெபம் பண்ணும் கொஞ்ச நேரம் கத்தாவே. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்னென்ன கிரியைகள்ல தோல்வி இருக்கோ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டுங்கிறத புரிந்துகிட்டே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண்ணை மூடி கத்தாவே என் மேல என்னென்ன காரியங்களிலும் நியாயத்தீர்ப்பு இருக்கோ அதெல்லாம் நீர் மன்னிச்சிடும், அவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரம். மறுபடி அந்த நியாயத்தீர்ப்பின் குறைகளையே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, விடுதலை தாரம். அதுபோல இந்த ஜபத்துல வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாருடைய மேல இருக்கிற நியாயத்தீர்ப்பையும் கிருபையுள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன் மன்னிப்பீராக, அதை மாற்றுவீராக, இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இரக்கம் செய்வீராக. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். நியாயத்தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவியும், நியாயத்தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விடுவியும், நியாயத்தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் விடுவியும், நியாயத்தீர்ப்பிலிருந்து ஊழியங்களை விடுவியும், நியாயத்தீர்ப்பிலிருந்து தொழில்களை விடுவியும், நியாயத்தீர்ப்பிலிருந்து சரீரங்களை விடுவியும். என் மேல இருக்கிற நியாயத்தீர்ப்பெல்லாம் கர்த்தர் மன்னித்து அகற்றும் ஐயா. ஒவ்வொருவர் மேல இருக்கிற நியாயத்தீர்ப்பை மாற்றுகிறவரே பிழைக்கும்படி அவன் வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. ஒவ்வொருவரும் பிழைக்கும்படியா வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றது போல இந்த பகல் வேளையில நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம். என்னென்ன குடும்பங்கள்ல, என்னென்ன பிள்ளைகள் மேல, என்னென்ன சகோதர சகோதரிகள் மேல, என்னென்ன ஊழியர்கள் மேல நியாயத்தீர்ப்பு இருக்கோ கர்த்தர் கிருபையாய் மன்னியோ 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 மன்னியோ. ஆமா, இந்த பாயிண்ட்டுக்கு நல்லா ஜெபம் பண்ணு. தலையெல்லாம் கீழே போடக்கூடாது. இந்த ஜெபத்துல நீங்க வந்து அசதியாவே இருக்கக்கூடாது. இது உங்களுக்காக ஜெபம் பண்ற ஜெபம். இதை வந்து ரொம்ப நீங்க யோசிச்சு ஜெபிக்கணும். கத்தாவே, என்னுடைய பேச்சில், என்னுடைய செயல்களில், என்னுடைய ஊழியங்கள்ல, என்னுடைய அறியாமையில, என்னென்ன காரியத்துல நான் தலையிட்டு என் மேல நியாயத்தீர்ப்பு கவுண்டிங் கூடிக்கிட்டே இருக்கோ தேவரீ, நான் அறியாம போய்கிட்டே இருக்கிறேன் சுவாமி. அதனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு வியாதியா, இவ்வளவு பலவீனமா, இவ்வளவு தடையா. என் பிள்ளைகள் மேல ஏதாவது நியாயத்தீர்ப்பு இருக்கா? வாலிப பிள்ளைகள் மேல, புருஷன் மேல, மனைவி மேல, என் குடும்பத்துல, என் சபையில என்னென்ன நியாயத்தீர்ப்பு தேவரீர் இறக்கம் செய்யும். 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிற
இருக்கிறவரே, எல்லாரும் இப்படி நீங்க அழுது போறோம், சும்மா இப்படியே உட்காந்து ஜபிச்சுன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நியாயத்திற்கு போகாது, அப்படியே நிற்கும். உன் ஜபத்துல உன் கண்ணீர்ல இன்னைக்கு உன் மேல இருக்கிற நியாயத்திற்கு எல்லாம் அப்படியே மெழுகு போல உருகி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, வாலிப பையங்க பிள்ளைகள் மேல, தொழில்கள் மேல, கையின் பிரயாசங்கள்ல, வேலை ஸ்தலங்களில, ஆண்டவரே சரீரத்துல, மனதுல, ஊழியத்துல, ஜீவியத்துல, ஓ சபைகளில என்னென்ன நியாயத்திற்பு யார் யார் மேலாம் இருக்கோ, கர்த்தர் அதெல்லாம் கிருபையாய் மாற்றும், 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 மன்னியும், 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 அகற்றும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், அகற்றி போடும், அகற்றி போடும், அகற்றி போடும். மேல இருக்கிற எல்லா விதமான நியாயத்து, எழுத்தின்படியான உள்ள நியாய தீர்ப்புகள், ஆவியின்படி உள்ள நியாய தீர்ப்புகள், பரத்தின்படி உள்ள நியாய தீர்ப்புகள், பரிசுத்தத்தில் உள்ள நியாய தீர்ப்புகள், விசுவாசத்தில் உள்ள நியாய தீர்ப்புகள், பிரதிஷ்டையில் உள்ள நியாய தீர்ப்புகள், அன்பில் உள்ள நியாய தீர்ப்புகள், வார்த்தையில, ஆண்டவரே ஊழியங்களில, ஜீவியங்களில, மனதில, சிந்தையில, தோற்றங்கள் மூலமாய் உண்ட நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னியும், 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 இரக்கம் செய்யும் ஐயா. எங்களை நாங்களே நீ தானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யார் மேலே நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு தனிப்பட்ட ஊழியர்கள் மேல நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு விசுவாசி குடும்பத்தின் மேல நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது, எந்த விசுவாசி வாலிப பிள்ளைங்க பையங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது, எந்த ஆண்டவரே முதியோர்களுக்குள்ள எந்த நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது, ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் தலைவிகளுக்குள்ள நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது, புருஷன் மேலேயோ மனைவி மேலேயோ நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து அகற்றி விடுதலை தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாய தீர்ப்பை மாற்று. ஆமே. கர்த்தர் நம் மேலும் ஜனங்கள் மேலும் சபை மேலும் இருக்கிற எல்லா நியாய தீர்ப்புகளையும் வேற இடம் பிடிங்க முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவா. சில இடங்கள்ல சத்துரு கொடி ஏற்றி இருக்கிறான். சங்கீதத்தில் வாசிங்க. சில இடங்கள்ல சத்துரு கொடி ஏற்றி இருக்கிறான். அந்த இடங்கள்ல கத்தர் கொடி ஏற்றணும். அவனை அப்படியே விட்டுட்டா அது அப்படியே பாழா போயிடும். அந்த இடங்கள்லாம் ரெண்டு நாளாய் பாழாய் கிடக்கிற 74 5 வசனமா 4 வசனம், தங்கள் கொடிகளை சத்துருக்கள் அடையாளங்களாக ஆலயத்தில் நாட்டுகிறார். எப்படி இருக்கும் பாத்தீங்களா, விசுவாச கொடியேற்றான். இவைகளுக்கு மத்தியில் கத்தர் என்ன செய்யணும்? சங்கி ஏசாய திருக்கிருஷ்ண புஸ்தகத்தில் வாசிங்க, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் அவர் கொடி ஏற்றுவார். எங்க இருக்கு ஏசாயா? கொடியேற்றுவார். வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிற ஒரு சந்தர்ப்பம். அதனால் நமக்கு இந்த நாட்களில் ஆவியானவர் கொடியேற்றணும். டைம் வந்துருச்சு, அவர் கொடியேற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டார். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஜோமணும். சத்துரு எந்தெந்த இடங்கள்லாம் கொடியேற்றிருக்கானோ அந்த இடங்களில் எல்லாம் யார் கொடியேற்றுட்டோம்? ஆண்டவர் கொடியேற்றணும். விடக்கூடாது. அவன் கொடியேற்றிட்டு உட்காந்துட்டு இருந்தானே காரியம் ஆகுமா?
தங்களை சத்துரு நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து அடையாளங்களாக எனது நட்டுறான், கொடிய ஏத்துறான். இப்படியே விட்டுட்டே இருந்தா, ஆனால் இவைகளுக்கு மத்தியில் ஆவியானவர் சொல்றாரு, நான் கொடியேற்றுவேன். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். அவர் கொடியேற்றும் போது இந்த கொடி அங்கே இருக்காது. சங்கீதக்காரன் சொல்றான், நாங்கள் கொடி ஏற்றுவோம் சொல்றான். வாசிங்க 20-ஆம் சங்கீதமா 19-ஆம் சங்கீதமா 20 இல்லையா? 25 கொடி ஏற்றுவோம். அதனால் நம்ம கொடியேற்ற காலம் வந்துருச்சு. ஆவியானவர் நமக்காக கொடியேற்றினா நம்ம கொடியேற்றிடலாம். அதனால் நம்ம ஜோம் பண்ணுவோம், எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சத்துரு அடையாளமாக தன்னுடைய கொடியை பறக்க விட்டுருக்கானோ. சில வீட்டில் அவன் ஜெயிச்சிட்டான், சிலருடைய தொழிலில் நஷ்டத்தை கொண்டு வந்துட்டு அவன் இணைஞ்சிட்டான், ஜெயிச்சிட்டான். சில குடும்பத்தை போராடி பிரித்து அவன் இணைஞ்சிட்டான், கொடியை நாட்டிட்டான். புருஷனை ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டான், இல்லாட்ட மனைவியை ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டான், இல்லாட்ட பிள்ளைகளை ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான். இப்படி கொண்டு போய் அவன் என்ன செய்றான், கொடிய ஏத்துறான். இந்த இடங்கள்ல கத்தர் கொடியேற்றும் நல்லா. நீங்க என்ன ஒரு 40 பேர் இருக்கிறோம், புட்டி புட்டின்னு பிடிச்சா போதும், ஒரே அமுதான் அந்த கொடியை நெஞ்சிடலாம். கார்கில்ல இந்தியா வந்து சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்ட மாதிரி இருந்ததுனால யார் கொடியேற்றிட்டா, அவன் கொடியேற்றிட்டான். திருப்பி கடந்து மல்லு கட்டி போராடி அடி 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 அடினு அடிச்சு இவன் நெஞ்சான் கொடியேற்றினா. அதுபோல் நம்ம வந்து சில நேரங்களில் புத்தீனங்களில் நம்ம விட்டுறோம், நம்ம சில நேரங்களில் தூங்கிடுறோம், சில நேரங்களில் அசதியாக இருந்துடுறோம். சத்துரு வரும்பொழுது அந்த ஜபிச்சு கிபிச்சு நம்ம என்ன செய்யலாம், எதிர்த்து போராடுறதில்ல. அந்த நேரத்தில் நமக்கு தரிசனம் கிடைக்காம போயிடுது, வெளிப்படுத்தல் கிடைக்காம போயிடுது, அந்த நேரத்தில் அசதியாக போயிடுறோம், நமக்கு அந்த உணர்வு கிடைக்காம போயிடுது. அதுக்கு பிறகு சொல்லுவோம், ஐயோ ஆண்டவர் காட்டினார, பேசினார, எச்சரித்தார் அப்படின்னு நம்ம பின்னால் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை வந்து எதிர்த்து நிற்க திராணி இல்லாதெல்லாம் போயிடுறோம். அதனால் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய லைஃப்பில், நம்முடைய ஊழியங்களில், எந்த இடங்களில் அவன் அடையாளமாக கொடியேற்றிருக்கானோ அதே இடத்துல கத்திர என்ன செய்யணும், கொடியை ஏற்றணும். ஏற்றுவரா? எல்லாரும் கொஞ்சம் நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம். கத்தாவே, எந்தெந்த இடங்களில் சத்துரு அடையாளமாக கொடியேற்றிருக்கிறானோ அந்த இடங்களில் நீர் எழுந்தருளி, அவனுக்கு விரோதமாய் நீர், ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரட்டும், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் நீர் கொடியேற்றும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கத்தாவே, என்னுடைய ஊழியத்தில் எந்தெந்த இடங்களில் சத்துரு அடையாளமாக கொடியேற்றி இருக்கிறானோ, என்னுடைய ஜீவியத்தில் எந்தெந்த இடங்களில் சத்துரு கொடியேற்றி இருக்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் ஆவியானவர் ஊழியத்திலும் ஜீவியத்திலும் கொடி ஏற்று. ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஊழியத்திலும் ஜீவியத்திலும் அவன் கொடியேற்றின இடங்களில் நீர் கொடியேற்று. ஒவ்வொரு குடும்பங்களில எந்தெந்த காரியங்களில சத்துரு கொடியேற்றிட்டானோ அந்த இடங்களில் நீர் கொடியேற்று. காட்டிலும் நம்முடைய செல்வாக்கை காட்டிலும் நம்முடைய முன்னேற்றங்களை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜீவியம், இன்னைக்கு நம்முடைய வாலிப பையங்க பிள்ளைங்களுடைய ஜீவியங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ எங்கேயோ படிக்க வைக்கிறோம், எங்கேயோ அது வேலைக்கு போகுது, எங்கேயோ அது என்ன செய்யுது தங்கியிருக்கு. அப்போ அதெல்லாம் யார் பராமரிக்கிறது? தெய்வம் தான் என்ன செய்யணும், பராமரிக்கணும். அந்த பிள்ளைகள் படிப்புக்கு போகும்போது வரும்பொழுது தங்கியிருக்கிற இடங்கள்ல அங்கே எங்கே அப்படிலாம் பல இடங்களை நாம் பார்க்கும்போது பல விதங்களில் இன்னைக்கு கடைசி காலங்களில் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்முடைய பிள்ளைகளே உலகத்தில் ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ உள்ள மாடர்ன் கல்ச்சர் வந்து ரொம்ப ஒஸ்டாக நெஞ்சிருச்சு போயிடுச்சு. படிப்பு ரொம்ப ஃப்ரீ, முந்திலாம் கோ எஜுகேஷன்னா மிரளுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு ஹையர் ஸ்டடி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி தான் போகுது, கோ எஜுகேஷன் தான். தங்கியிருக்கிற இடம், ஃப்ரெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, பழக்க வழக்கங்கள், உலகத்தின் ஆசை, போராட்டங்கள், பயங்கர போராட்டம். இவைகளுக்கு மத்தியில் நம்ம பிள்ளைகள்லாம் நிற்குது. நிற்கணும்னா பெரிய கிருவை தான், ஆண்டவுடைய இறக்கம் தான். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாலிப பிராயத்தில் நம்ம சொல்லுவோம், நீ சரியில்லை, நீ ஒழுங்காக படிக்கலை, நீ அங்கே போனது தப்பு, இங்கே பேசினது தப்பு, அங்கே நடந்தது தப்பு, இங்கே நின்றது தப்பு, இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்களோடு போராடுற அந்த ஆவி எவ்வளோ வல்லமையுள்ள ஆவின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாம் அந்த பகுதியை கடந்து வந்தோம். அது ஒரு காலம், அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிற காலம் ரொம்ப ஒஸ்ட்டு. அப்போ இருந்த காலங்கள்ங்கிறது ரொம்ப வித்தியாசமான காலம், இப்போ அப்படியே இல்லை.
இப்போ வந்து எல்லாமே திறந்த வெளியா மாறிடுச்சு. முந்தியெல்லாம் பாவத்தை பத்திய குடும்பத்துல ஒரு ஒரு மாதிரி காரியங்களை பேசணும்னா பிள்ளைகள் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்படித்தானே? உங்க வீடுகளும் எப்படின்னு தெரியல, பேச மாட்டாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிற போது ஒரு மாதிரி சப்ஜெக்ட்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வந்து எல்லாமே டிவியில் போட்டு ரோட்டில் மெயின் ரோட்டில் நின்று பேசுகிறான். கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, வித்தியாசமாக மாறிடுச்சு. இப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியாத தவறுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு இந்த காலங்கள் அப்படி மாறிடுச்சு. அதனால் நம்பிப்போம், அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றே ஒன்று செய்யலாம், அவங்களுக்கு புத்தி சொல்கிறதெல்லாம் கரெக்டு, அதை விட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கிறதுக்காக கிருபிக்காக என்ன செய்யலாம், ஜெபிக்கணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. பெற்றோர்கள் புத்தி சொல்ற கடமையை விட விட அதிகமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கண்டிக்கிறோம், அது ஒரு பகுதி. பிள்ளைகளை கண்டியாமல் விடக்கூடாது, கண்டிக்கணும், புத்தி சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்காக தரப்பில் என்ன செய்யணும், தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய், அழுங்கள். சிலுவை தூக்கிட்டு போகும்போது சொன்ன வார்த்தை என்னதே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு தான் சொன்னார். அதனால் நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம வந்து சும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம், ஆனால் ஒவ்வொரு பையங்களும் பிள்ளைகளும் அறிக்கையிடும் போது அந்த பிள்ளைங்க படுற பாடு, அதுங்க வேணும்னு போய் பாவத்தில் விழுறது, கொளுத்து போய் விழுறது, ஒரு சில குரூப் கிடக்கு, அதெல்லாம் அத்தளைஞ்ச கேஸ். அதெல்லாம் நீங்கள் புத்தி சொன்னாலும் ஏறாது, கண்டித்தாலும் ஏறாது, அது பாட்டுப்போம். ஆனால் ஒரு சில பிள்ளைங்க பரிசுத்தமாக ஜீவிக்கணும், உண்மையாக ஜீவிக்கணும், என்னால் முடியலை, எனக்கு பயங்கர டஃப்பாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், நம்ம தான் திறப்பில் என்ன செய்யணும், நிற்கணும், நல்லா போராடணும். ஏன்னா பிசாசு வந்து பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோங்க, பாவம் பின்தொடருன்னு இருக்கு, அவனை பாவ கயிறுகளால் கட்டும்னு சொல்லியிருக்கு, அவனை அடிமையாக்கும்னு சொல்லியிருக்கு, அவனை குற்றவாளியாக்கும்னு இருக்கு, அவனை கொண்டு போய் கடைசியில் பாதாளத்தில் இறக்கி விட்டு போயிடும். பயங்கர பிசாசு காலம். இப்போலாம் நீங்கள் சும்மா முந்திலாம் ஒரு காலங்கள் பரிசுத்தம்னு பேசுனது, இப்பெல்லாம் பரிசுத்தங்கிறது பெரிய கேள்விக்குறி, சின்ன கேள்விக்குறி இல்லை, என்னது பெரிய க்வெஸ்சன் மார்க். அது முடியுமா? ஆனால் இவர்களுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிச்சு உபவாசம் போட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு கூட்டம் பிள்ளைகளை சீவனா எரிசிலமா என்ன செய்கிறோம், மாற்றுக்கிறோம். அதனால் ஜோமண்ணுமா கொஞ்சம் நேரம் நம்முடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக நல்லா ஜோமணும். ஊழியத்தில் கூட சின்ன சின்ன வயசில் வர்றாங்க பிள்ளைங்க, அவங்க வர்றது ஒரே வியூ தான், சியோன் இந்த ஒரு டார்கெட்டில் தான் அவன் வர்றான். அப்படி இங்கே வரும்போது இங்கே மாம்சம் போராடுது, சரீரம் போராடுது, இங்கே உள்ள ஃபெய்த்தம் சூழ்நிலை போராடுது, சபையில் உள்ள ஜனங்கள் போராட்டம், இவைகளை அவங்க வந்து மனசில் வைக்காமல் எதை மட்டும்தான் மனசில் வச்சு வராங்க, இலக்கு மட்டும்தான் வருது. ஒருத்தன் கேட்டானா, அந்த அம்புக்கு குறி வைக்கும்போது உனக்கு நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டானா, அந்த பக்கத்தில் உள்ள இலை தெரிஞ்சுதானே, எனக்கு பக்கத்தில் உள்ள இலை தெரியலை. ஏ, அந்த பறவை நின்றுச்சுலப்பா, அதுக்கு பக்கத்தில் உள்ள இலை தெரிஞ்சுதான்னு கேட்டானா, தெரியலை. அப்போ உனக்கு என்ன தான் தெரிஞ்சுது, எனக்கு பறவை மட்டும்தான் தெரிஞ்சது. பக்கத்தில் உள்ள இலை தெரிஞ்சால் இலை தான் சுட்டிட்டு இருப்பான், பக்கத்தில் உள்ள இலையில தானே சுடுவான். ஜெயிச்சவன்ட்ட கேட்டாங்களாம், அடித்தவன்ட்ட வின் பண்ணவன் கேட்டானா, பக்கத்தில் உள்ள இலை உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டானா, நான் எங்கள் இலையே இலை எங்கே இருந்துச்சுன்னு கேட்டான். மரத்தில் தான் இருக்குது பறவை. இவன் நான் இவன் என்ன சொன்னான், எனக்கு இலை தெரியலை, நான் பார்த்தது எதைத்தான் பார்த்தேன், பறவையை தான் பார்த்தேன். அதுபோல் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெயிக்கணும்னா நம்ம கரெக்டாக அவங்களுக்காக ஜபத்தில் வச்சு அட்டி அட்டின்னு அடிக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக. ஒரு சிலர்லாம் கன்னிகளில் சிக்கிட்டு வந்து அழும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கு. இப்போ ஞானோதயம் வருது, இப்போ ஞானோதயம் வந்து கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண கதை தான் மாட்டிக்கிட்டு முடிச்ச பிறகு. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமுன் காப்போம், அந்த ஜபம் தான் இப்போ ஜபம். நம்முடைய ஜபம் என்னதே, வருமுன் காப்போம். அப்படி யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இப்போ கட்டவிழ்க்கும் ஜபம் மாதிரி என்ன செய்யணும், கண்ணி தெரிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு உரதமான கண்ணி என்ன செய்யணும், தெரிக்கணும். ஜபம் இல்லாமல் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம், ஆண்டவரே எங்களுடைய சபையில் உள்ள வாலிப பையங்க, ஊழியத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் கத்தர் பாதுகாக்கணும், அவங்க கண்ணிகளில் சிக்கக்கூடாது, சரியான ஒரு அபிஷேகம் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், ஆவியானவர் அவர்கள் வேலை அடைக்கணும். எல்லா பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, ஊழியத்தில் இருக்கிற வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக பையங்களுக்காக ஜெபிக்கிறோம், கத்த
கர்த்தர் காவாராகில் எங்களுடைய பிரயாசங்கள் விருதா, கர்த்தர் காவாராகில் எங்களுடைய கண்டிப்புகள் விருதா, கர்த்தர் காவாராகில் எங்களுடைய புத்திகள் விருதா, புத்தி சொல்லுதல் விருதா. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீரவர்களை உலக மாமிசம் பிசாசின் கண்ணிகளுக்கு விலக்கி வேலை அடைக்கணும் சுவாமி. Hallelujah. எங்களுடைய பிள்ளைகளை நீர் வேலையெடுத்து பாதுகாக்கணுமே. அவர்கள் போகிற பாதையை நீர் அறிவீர். அந்தந்த பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, அந்தந்த பையங்களுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, கலக்கம், ஆண்டவரே கண்ணிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒருவரும் கெட்டு போறது உங்களுடைய சித்தம் அல்ல. எங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை காக்கணுமே, நீர் அவர்களை வேலி அடைக்கணுமே, நீர் அவர்களை செட்டைகளுக்குள்ள மறைக்கணுமே, கண்ணிகளை தெரிக்க வைக்கணுமே, தெய்வீக சிந்தை கொடுக்கணுமே, பரிசுத்தத்தின் வல்லமையை கொடுக்கணுமே, தேவ ஜீவனால் நிரப்பணுமே. Hallelujah. 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 Yana kotna. Ovvoru valivu pillagalaiyum ummude sannidhanathile ninaivu koorugirum. பேர் பேராய் நினைவு கூறுகிறோம். அவர்கள் இங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும், கல்லூரியில, தூரத்தில், சமீபத்தில், எங்கிருந்தாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவாய் இல்லை. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் அவர்களை பராமரித்துக் கொள்ளும், நீர் அவர்களை கண்ணிகளுக்கு விளக்கும், சிக்க விடாதையும், அகப்பட விடாதையும், வேலி அடையும், விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை சிதறடியும். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுமப்பா, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுமப்பா. Hallelujah. சபா
ஹல்லேலூயா. நம்முடைய வாலிப பிள்ளைகள் அப்ப எங்க எல்லாரையும் கர்த்தர் அந்தந்த இடங்கள்ல பாதுகாத்து வேலை எடுத்து கிருபைக்குள்ள மறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல இன்னும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படாம ஒரு சிலர் வந்து ஒத்துழைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போனா ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டனாலும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படாட்டா கூட நினைச்சுவாங்க, ஏத்துக்குவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வர்றேன்னு சொல்லுவாங்க, காஃபி குடிங்கம்பாங்க, உட்காருங்கம்பாங்க, நம்ம ஏதாவது பேசினா ஏத்துக்குவாங்க. இது ஒரு குரூப் இருக்கு, அதாவது எதிர்ப்பு கிடையாது. இவங்க கோயிலுக்கு போட்டோம், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் முடிஞ்சா வருவேன், ஆனால் நீங்கள் வாங்க போங்க ஜெபிங்க எங்க அப்படி, அது ஒரு குரூப் இருக்கு. ஆனால் ரட்சிப்புக்குள்ள மட்டும் நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, வீட்டில் எவனுமே நான் இல்லாத நேரத்தில் வரவே கூடாது, ஜெபிக்க கூடாது, போகக்கூடாது, பயங்கர தடைகள். இப்படி ஒரு போராட்டம் ஒரு சில குடும்பங்களில் இருக்கு. இந்த ரெண்டுமே சரியில்லை. ஒரு சிலர் அப்படி இந்த மிதவாதிகள் விட்டுருவாங்க கோயில் கூட வந்து வாசலில் வந்து, ஒரு சிலர் பாருங்க வண்டியில் கொண்டு வந்து விட்டுட்டு நினைச்சுவாங்க போயிடுவாங்க, அவங்க உள்ளே வரமாட்டாங்க, ஆழமான ரட்சிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. சரி, இப்போ ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க, ரெண்டு பேரில் ஒரு ஆள் எங்கே போகும்? ஒரே வீட்டில் வாசம் பண்ணினேன், ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு யார் இன்னொருத்தன யார் இருக்கா, தாசர் இருக்கான், ரெண்டு பேரும் செத்து போயிட்டான். ரெண்டு பேரும் செத்து போய் ஒருத்தர் எங்கே போயிட்டான்? அப்ரஹாமின் மடிக்கு போயிட்டான். இன்னொருத்தர் எங்கே போயாச்சு? வேதனை உண்டாக்க இடத்துக்கு போயாச்சு. ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. இல்லாட்டா அவன் வீட்டுக்குள்ளே இருந்தா அவன் வாசலில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கையில் பசியை ஆற்ற ஆசையாக இருந்த மனுஷன். இப்போ இவ்வளோ தான் இங்கே கேப், ஆனால் அங்கே பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. அதுபோல் இப்போ நான் கோயிலில் கொண்டு வந்து என் மனைவியை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, கொடுத்துட முடியுமா? கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட வேண்டிய விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட வேண்டிய நேரம் இதுதான், இதுதான். இந்த டைமில் தான் கத்தரை என்ன செய்யணும், அவங்கள டச் பண்ணணும். சாகும் போதா ரட்சிக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? கடைசி நேரத்தில் சாகும் போது சங்கரா சங்கரா நானா, அதே கேஸில் கடைசி நேரத்தில் இயேசுவே ஞான சனமும் கொடுக்க முடியாது, அவன் கோயிலில் வந்து பரிசுத்தாவையும் பெற முடியாது, அடுத்து ராபோஜனமும் எடுக்க முடியாது. அப்படி வரக்கூடாது. இப்பமே இன்றே ரட்சண்ய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அதனால் கத்தர் விடப்படாது. இன்னைக்கு நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம 50 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 பேர் ஜெபிக்கும்போது விசுவாசிகள் குடும்பங்களில் அந்த பின்மாற்ற ஆவி போகணும், சும்மா நார்மலாக இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் போகணும், ரட்சிக்கப்படாத தன்மைகள் மாறணும். ஜோமனுமா எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் சரியாக ஜோமனுங்க. கர்த்தருடைய குடும்பங்களில் யாரெல்லாம் தொடணுமோ தொடட்டும், கல்வாரி சிலுவை தென்படட்டும், ஆண்டவருடைய அன்பு அங்கே வெளிப்படட்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை தம்முடைய பக்கமாக இழுக்க முடியாது, போராடுவோம். கத்தாவே, காலங்கள் முடிவடைய போகுதே கத்தாவே, சமயங்கள் முடியுதே கத்தாவே, அநேகருடைய ஓட்டம் சடுதியில முடிந்து கொண்டிருக்கிறதே கத்தாவே. கத்தர் இறங்க முடியாய் ஜெபிக்கிறோம், கத்தர் இறங்க முடியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத சந்தியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சியும் ஆண்டவரே. விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சியும் ஐயா, காலங்கள் வீணாய் போய்விடக் கூடாது, காலங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் காலம் பொன் போன்றது, பிரயோஜனப்படணுமே. ஏசப்பா, ஏசப்பா,
ரட்சிக்கப்படாதவர்கள் காலங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. காலங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. ரட்சியம், ரட்சியம், சந்தியம், சந்தியம், கிறிஸ்துவின் அன்பு, கல்வாரி அன்பு, சிலுவை பாடுகள் மூலமாய் சந்தியம், சிலுவை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், ரட்சிப்பு வெளிப்படட்டும். ஓ ரவாரியா கலாபௌஷா அகாத்து ஹல்லேலூயா. ஆம் கதர் ஜம்ரியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம் ராஜாமணி அப்படியே சிக்கா இருக்கிறார். நம்முடைய ஒரு மூத்த விசுவாசி சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் விசுவாசத்தில் நிற்கிறவர். உங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் விசுவாசத்தில் போல்ட்டாக நிற்கிறாங்க, பரவாயில்ல. கத்திரிக்கு சித்தமானா வெள்ளிக்கிழமை காலையில் அவங்க வீட்டில் ஒரு உபவாச ஜெபம். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிக்கலாம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதனால் கத்தரை அவருக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்கணும். தேவனாலும் முடியும். சென்னையில் சாரி மதுரையில் பார்த்தீங்கன்னா பாச சத்யநேசன் ஒருத்தர் இருக்கிற அவருக்கு காலில் இதே மாதிரி தான். நான்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடியே விட்டேன். ஒன்று அந்த ஸ்மெல்லு நிற்கவும் முடியல, ரெண்டாவது அந்த காட்சியை பார்த்து நிற்க முடியாமல் ஓடியே வந்திருக்கேன். பயங்கர மோசம். இங்கே விட்டால் காஸ் இங்கே துணி, இங்கே விட்டால் இன்னொரு இடத்துல ஓட்ட வழியாக தண்ணி துணி வெளியே வரும் காலுக்குள்ளே, இப்படி போய் அப்படி வரும், அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அவரெல்லாம் கத்தர் இன்னைக்கு சுகமாக்கி ஊழியத்தில் நெஞ்சிருக்காரு. கத்தர் வச்சிருக்காரு. போன வாரம் அவரை நான் மதுரையில் பார்க்குறேன், ரெண்டு விரல் சுத்தமாகவே இல்லை, ஆனால் அதெல்லாம் ஆறி ஊழியம் செய்கிறார். அதனால் கத்தரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. இவரை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கட்டை உழுக்கும்போது மேலே அவ்வளோ விரலுடைய எலும்பு என்ன செய்யலா பார்க்கலாம், அந்த லெவலில் இருக்குது. பயங்கர கஷ்டம். ஆனாலும் கத்தர் கிருபை கொடுத்து வச்சிருக்கிறார், போல்டாக இருக்கிறார். அதனால் நம்ம எல்லோரும் ஜோமன். யாராவது போய் பார்த்தீங்களா விசுவாசிகள்லாம்? கல்யாணம்னா பாஞ்சு போய் உளுந்து ரோட்டில் உட்காந்துக்குவோம். குடும்பத்தோடு 7 பேர் 12 பேர் கூட கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம். ஒருத்தன் வியாதின்னா ஒருத்தர் நினைச்சதில்ல பார்க்கறதில்ல, அப்படி இருக்கக்கூடாது. நான் வியாதிப்பட்டேன், நீங்களை வந்து என்னை பார்க்கவில்லைன்னு தெய்வம் நினைச்சுவார், குறை சொல்லுவார். அதே நேரத்தில் போய் பார்த்துட்டு காப்பி குடிச்சிட்டு வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபம்னு. சரி, அங்கே ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை அனுமதி வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்தால் தான் உங்களுக்காக என்ன செய்யணும், பாரப்பட்டு ஜபிக்கணும். நீ எதை விதைக்கிறே அதை உனக்கு ஒரு காலம் வரும்போது மற்றவங்க வந்து உனக்கு என்ன செய்வாங்க ஜபத்தில். நம்முடைய இதுவே அதுதான். உலகத்து மனுஷனை விட நம்ம ஐக்கியத்தில் உள்ள பெரிய சிறப்பு வாய்ந்தது என்னென்னா, ஒருத்தர் போய் பார்த்து விசாரித்து ஜபிச்சு சொந்தக்காரன் கூட செத்தா உடனே வரமாட்டான். யார் தான் நிற்போம்? நம்ம ஜனங்க தான் நிற்பாங்க. அதனால் எனக்கு அவர் இன்னும் 2 நாள் இறந்துருவார், 3 நாள் இறந்துருவாருன்னு மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அவருக்கு மோசமான கண்டிஷன் இருந்துச்சு. ஆனால் கிருபினால இது வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தேவனை அனுமதிக்காமல் வச்சிருக்கிறார். அதனால் கத்தர் கட்டளையிடம், கத்தர் கட்டளையிடம், அப்படி தானே அவர் சொல்ல ஆகும். அவர் ஒரு கட்டளை படணும், ஏய் சுகரு ஏறி போவாத அப்படின்னு, அப்படி நிற்கும். காலை சுகமாகு அப்படின்னா அவர் சொல்ல ஆகும். இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் எங்க கேட்டு வாசிங்க. எசேக்கியேல், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்னான் எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்னான் அது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எங்க தெரியும்னா. ஆண்டவரே அது நீரே அறிவு. எசேக்கியேல் ஆ அட்ரஸ் ஆ ம் எப்படி இருக்கும்? அவன்கிட்ட போய் கேட்டா அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் செத்தவன், 40 வருஷத்துக்கு முன்னால் செத்தவன், எலும்புகள் எல்லாம் அப்படி எலும்பு கூடு மாதிரியே பதப்படுத்தப்பட்டு அப்படி நிற்கிது இந்த மியூசியத்தில் நிற்கிற மாதிரி, அது குப்பை மாதிரி கிடக்குது.
அதுல போய் உயிரடைமானா அவன் உடனே ரொம்ப டெக்னிக்கலா பேசினான், என்னதே தேவரீர் அதை நீரே அறிவீர். இதே மாதிரிதான் நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு என்ன சொன்னா, ஆண்டவரே அது நீரே அறிவீர். யாரு? நம்மால் பேதுரு சொன்னாரு. அதனால கத்தர் சொன்னாரு, அப்படியா அது நான் தான் அறிவனா, அப்ப நீ ஒண்ணு செய், நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. அவன் என்ன செஞ்சான், எலும்புகளை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொல்லினார். சொல்லிட்டானே, எனக்கு ஏழாம் வசனத்தில் எனக்கு கட்டளை எடுத்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன வந்துருச்சு, அசைவு உண்டாயிருச்சு. அப்ப பரத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அந்த எலும்புல என்ன செய்யும், உயிர் செத்து போயிட்டு விரல் செத்து போச்சுமா. அது வந்து கண் கூட நம்ம பார்க்கிற அறிவுபூர்வமான உண்மை. ஆனா கத்தர் செய்யும் பொழுது அதுவும் அறிவுபூர்வமான உண்மை. என்ன செய்யும், எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிடும். எலும்பு நரம்பு சதை அதெல்லாம் கத்தர் செஞ்சிடும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுமா, நல்ல ஜெபம் பண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷம். அதே போல அவங்க யாரு, சுந்தரம் பிரதர் மனைவி, அவங்க பேர் என்னது, பாக்கியம். அவங்களுக்கும் கத்தர் ஜெபம் இறக்கம் செய்யணும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தினால அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க. ஆனாலும் மெடிசனில் அவன் டைம் குறித்து தான் சொல்கிறான், 6 மாதம் 4 மாதம்னு போட்டான். கடுவை வச்சு தான் நினைச்சிடா இது பண்ண. ஆனால் கத்தரை நினச்சா அவங்களுக்கு 40 வருஷத்தை கூட நினைச்ச முடியும், கொட்டி கொடுக்க முடியும். ராக்ஃபெல்லர்னு ஒருத்தர், ஒரு பெரிய எண்ணெய் கம்பெனியோட ஓனர், கேன்சரில் பயங்கர கஷ்டப்பட்டாங்க, செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் கத்தர் சுகமாக்கி அவனை 92 வயசு வரைக்கும், 50 வயசில் கேன்சர், 92 வயசு வரைக்கும் நெஞ்சாரா உயிரோட. அதனால பாக்கியம் சிஸ்டருடைய காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருந்தால் என்ன நினைச்சலாம், வருஷத்தை நான் அப்படி ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. எஸ்ஐக்கியாவுக்கு 15 வருஷம், இவங்களுக்கு ஒரு 15 வருஷம் கூட்டுங்க, அதுக்குள்ள அவங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிடும், பேர பிள்ளைங்க எடுத்துருவாங்க, எல்லாம் ஒரு உலக வாழ்க்கையில் ஒரு திருப்தி நிச்சயம் இருக்கும். அதே நேரத்தில் வியாதியில் செத்தாங்கன்னு வராமல் இன்னுமே விசுவாசத்தில் நின்று ஜெய வீரர்களாக என்ன செய்யலாம், ஓட்டத்தை முடிக்கலாமே, இறக்கம் செய்யணுமே. ஆண்டவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதனால் ஜோ பண்ணுமா எல்லாரும், இந்த ரெண்டு பேரையும் மனசில் வச்சு, கத்தாவே நீங்கள் எப்படியாவது ராஜாமணி பிரதருக்கு சுகத்தை கொடுங்க. அவர் தெய்வீக சுகத்தில் போராடிக்கிட்டு இருக்கார். ஒரே நாள் தான் அந்த பஸ் உண்டாகிறது, அந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது பிரேக் ஆயிடுச்சுன்னா போதும், இவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க, சுத்தமாக காலியாகிடும். இது சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு சாதா தானாவே என்ன செய்யும் உண்டாயிரு. கத்தர் அற்புதம் செய்ய முடியாது, எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ராஜாமணி பிரதருக்கு சுகத்தை தாரமையா, சர்வ வல்லமை விளங்கட்டும், விநியாளியை குணமாக்கும் கரம் நீட்டப்படட்டும், மரித்தோரை எழுப்பும் வல்லமை, சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, மரணம் ஜெயமாய் விழுங்கப்படட்டும்.
ஆபிரகாம் ஈசாக்கை மறுபடியும் பாவனையாக பெற்றுக்கொண்டது போல ஓ அவர்களை மறுபடியும் எங்களுக்கு திரும்ப தரணும். இயேசுவின் நாமத்தில் தோதரா 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 தோதரா. ஆமா, அடுத்து நம்முடைய ஜபம் விடா ஜபம் என்னது? ஆத்மாக்கள். அந்த ஜபம் நம்ம பண்ணாம இருக்கவே கூடாது. எப்படி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரையா போய் வார வாரம் ஒவ்வொரு ஆத்மாவை கூட்டுவாங்க. இருக்கிற 40 பேரும் இல்ல இருக்கிற 100 பேரும் போய் என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு ஆளை கூட்டு வரணும். இந்த சண்டேல 100 பேர், அடுத்த சண்டே இன்னொரு 100. அப்போ ஒரே மாசத்துல எவ்வளவு கூடிரும்? சரிதானா? 500 பேர் கூடிடாதே. ஒரு மாசத்துக்கு 500 எங்க போயிடும் சர்ச்சு? நம்ம திருப்பி ஒரு 15 ஏக்கர் வாங்கிட்டு தனியா போலாம், பெரிய இடம் வாங்கிட்டு. அப்படி நடக்குமா? முதல்ல இது நரம்புதான் பாருங்க அப்படிங்கிறீங்களா? உங்களுடைய கண்ணில் எல்லாருக்கும் லென்ஸை மாற்றணும். உங்களுடைய கண்களில் லென்ஸை மாற்றி ஆத்மாக்கள் வர்றதை உங்கள் கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். இதே இடத்துல கத்தர் கொண்டு வருவார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே. ஐ கான் உங்களை பார்த்துட்டு அவன் முழிப்பான், என்ன புதிய ஆத்மா மாதிரி இருக்குன்னு. யாரோ புதுசாக வந்திருக்காங்க. அந்த லெவலில் என்ன செய்யணும்? ஜனங்களை கத்தர் கொண்டு வரும். ஜெபம் பண்ணுமா? கத்தர் ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களை இந்த இடத்துல கத்தர் வழி நடத்த முடியாது. ஒரு பெரிய திரள் கூட்டம் நாம் எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாக கத்தர் ஆத்மாக்களை கொண்டு வந்து சபையில் ஐக்கியப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுதும் இந்த காலை வழியில கத்தரை சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளான வேதனைகள், வியாபாரங்கள், துக்கங்கள், தேவைகள் எல்லாம் கத்தரை அறிந்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் நல்ல பதிலை கட்டிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், கூக்குறல், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நேர்த்தியாய் சகலத்தையும் செய்கிற தேவன் நேர்த்தியாய் பதிலளிக்க போகிறார். அதற்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நம்முடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஆத்ம ரட்சிப்புக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். அருமையான பிதாவையும் வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பல காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே முறையிட, உம்முடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திருக்கிறோம். ஜெபித்த காரியங்களெல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். அந்நாளை போன்ற ஒரு ஜப ஆவியை கத்திருந்த நாட்களில் எங்களுக்குள்ளே பகிர்ந்தளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீருடைய சமூகத்தில் கத்தாவி இந்த நாட்களில் அதிகமாக காத்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூறுகிறோம், சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படும். தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும். நாளுக்கு என்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலம் உள்ள மேலோட்ட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.